பே கார்ட்டூன் ஸ்கெட்ச் சிரிப்பே மேஜிக் டச் மனசு என்ற அற்புத லேம்பை மகிழ்ச்சி தானே சுவிட்ச் புனைவோம் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர் பல்பாரமிதே கிரேசி மோகன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு. ஒரு ஜோக் எழுதி கொஞ்சம் பேரை சிரிக்க வைக்கணும் அப்படின்றதே கொஞ்சம் கஷ்டம். அந்த ஜோக்கு திரும்ப திரும்ப கேட்டாலும் சிரிப்பு வரணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஜோக்கே சின்னவங்களுக்கும் பிடிக்கணும், பெரியவங்களுக்கும் பிடிக்கணும், அக்ராஸ் ஆல் ஏஜ் குரூப்ஸ் அப்பீல் ஆகணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதே ஜோக்கு 30-40 வருஷம் தாண்டியும் எஃபெக்டிவ்னஸ் குறையாம இருக்கணும் அப்படின்றது அதை விட கஷ்டம். நினைச்சு பாருங்க, நம்ம சின்ன குழந்தையில ஏதோ ஒரு ஜோக்கை பார்த்து சிரிச்சிருப்போம். அதே ஜோக்கு நமக்கு 30-40 வயசு ஆனதுக்கு அப்புறமும் பிடிக்குதுன்னா அந்த ஜோக் எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு நியூஆன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு. இந்த தரத்துல ஜோக்கு ஃபுல்லா வச்சு ஒரு 2 மணி நேரம் டிராமா எழுதணும் அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டம். இதே மாதிரி பல டிராமா 30-40 வருஷமா கண்டினியூஸா எழுதணும் அப்படின்னா அது வந்து சூப்பர் ஹியூமன் எக்ஸ்ட்ராடினரி, அவ்வளவு கஷ்டம். அது ஒரு யானை தலையில கரகத்தை வச்சுக்கிட்டு கயத்து மேல சைக்கிள் ஓட்டுன்னு போறது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் அது. பட் இதுல ஆச்சரியம் என்னன்னா, கிரேசி மோகன் சாருக்கு இது எல்லாமே சர்வசாதாரணமா வந்தது. அவரோட ஆஃப் ஸ்டேஜ் பழக சான்ஸ் கிடைச்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவர் ஆன் ஸ்டேஜ் எவ்வளவு ஹியூமர் கொண்டு வந்தாரோ அதே ஹியூமர் அவரோட டே டு டே கான்வர்சேஷன்லயும் அவருக்கு இயல்பாவே வரும். இன்ஃபேக்ட் அவருக்கு தெரியாம யாராவது அவரை 2-3 நாள் ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்தாலே போதும், ஒரு ஃபுல் காமெடி டிராமா எழுதுற அளவுக்கு ஜோக்ஸ் கலெக்ட் ஆயிருக்கும். He took comedy stage plays to the next stage. சாதாரணமா இந்த மாதிரி ரெவல்யூஷனரியா டிரான்ஸ்பர்மேஷனலா ஒரு ஃபீல்ட்ல சேஞ்ச் கொண்டு வரவங்கள தே சேஞ்ச் தி பாரடைம், தே டெஸ்டட் தி லிமிட்ஸ், தே புஷ் தி என்வலப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவருக்கு அந்த என்வலப் கூட என்ன பூர்வஜன்ம பகைன்னு தெரியல, புஷிங் தி என்வலப் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்குன்னு கிட்டத்தட்ட என்வலப்பே கிழிஞ்சு போற அளவுக்கு புஷ் பண்ணி வச்சிருக்காரு கிரேசி மோகன் சார். எனக்கு கிரேசி மோகன் சார் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரை பார்த்துதான் எனக்கு நாடகம் எழுதணும்ன்ற ஆசையே வந்தது. நாங்க யார் டிராமாவை பார்த்து வளர்ந்தோமோ அவரே எங்க பிளேயை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ். அதெல்லாம் எங்க டிராமா பார்த்து முடிச்சுட்டு அவர் பேக் ஸ்டேஜ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்ரிசியேட் பண்ணியிருப்பாரு. அதுவும் அவரோட அப்ரிசியேஷன் ஃபுல்லா ரொம்ப ஜெனுவினா ரொம்ப பியூரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதர் அவரு. அவரு அடிக்கடி எல்லா இடத்துலயும் சொல்லுவாரு, டேக் இட் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி அப்படின்னு சொல்லி. அவர் நிஜமாவே அப்படி வாழ்ந்தாரு. எல்லாத்துலயுமே அவர் ஹியூமர் பார்த்தாரு, எதையுமே அவர் சீரியஸா எடுத்துக்கல, இன்க்ளூடிங் ஹிஸ் ஓன் ஸ்டேச்சர். கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு திறமை. அதை தாண்டி நின்னது அவரோட ஹியூமிலிட்டி. தட் இஸ் கிரேசி மோகன். மனசு என்ற அற்புத லேம்பை மகிழ்ச்சி தானே சுவிட்ச் புனைவோம் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர் பல்பாரமிதே.